ரிசார்ட் பதிவுதினின் இல்லம் வேண்டாம், நிராகரித்த அமைச்சர். கிசாலனியின் சரீரம் மீதான 2வது பிரேத பரிசோதனை ஆரம்பம். பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது தடுப்பூசி அட்டைகளை வைத்திருப்பதை கட்டாயமாக்க நடவடிக்கை. பயண கட்டுப்பாடு நீக்கப்படுமாயின் திங்கள் முதல் மாகாணங்களுக்கிடையில் பொது போக்குவரத்து. திங்கள் முதல் ஆசிரியர்களும் சமூகம் அளிக்க வேண்டுமா? கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கோவிட் அபாயம், 2 நாட்களில் 400 தொற்றாளர்கள். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம். பணத்திற்காக வன்முறையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் பயன்படுத்திய இல்லத்தை தனக்கு தர வேண்டாம் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமைச்சர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்ற இல்லத்திட்டத்திற்கு அமைய ரிசார்ட் பதியுதீன் பயன்படுத்திய இல்லத்தை அமைச்சர் பந்துலவுக்கு கொடுக்க உத்தேசிக்கப்பட்டது. இந்நிலையில் அதனை தனக்கு வழங்க வேண்டாம் என பந்துல குணவர்தன தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரிசார்ட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றி வந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்த கிசாலினியின் சரீரம் மீதான 2 பிரேத பரிசோதனை தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது. ஹட்டன் டயகம மேற்கில் உள்ள மயானத்தில் அவரது சரீரம் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டது. நுவரேலியா நீதவானின் பிரசன்னத்துடன் கிசாலினியின் சரீரத்திற்கு 2வது பிரேத பரிசோதனையை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட வைத்தியர்கள் குழுவின் முன்னிலையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து பலத்த காவல்துறை பாதுகாப்பிற்கு மத்தியில் தோண்டி எடுக்கப்பட்ட சிறுமியின் சரீரம் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு நேற்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் தற்சமயம் அங்கு 2வது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு ஒன்றினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கோவிட் ஒழிப்பு விசேட குழுவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். கோவிட் நோயாளர்கள் மற்றும் மரணம் அடைந்தவர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்விற்கேற்ப அவர்களில் சுமார் 95% தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டிருந்த போதும் அவற்றை பெற்றுக்கொள்ளாதவர்கள் குறித்து விசாரணை செய்வதும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதேச செயலக மட்டத்தில் துரித கணக்கெடுப்பினை சில தினங்களுக்குள் மேற்கொண்டு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தொடர்பான அறிக்கையொன்றை தயாரிக்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் செயற்படுவதும் தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக்கொள்வதும் மக்களின் கடமையாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு பிரவேசிப்போர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் அட்டையை தம்பசம் வைத்திருப்பதை கட்டாயமாக்குவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கிடையில் தற்போது அமுலாகியுள்ள பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தளர்த்தப்படுமாயின் அன்றிலிருந்து பொது போக்குவரத்து சேவைகள் வழமை போல் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம இதனை எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மாகாணங்களுக்கிடையிலான பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறெனில் பொது போக்குவரத்தினை வழமைக்கு கொண்டு வர முடியும். அதே நேரம் சகல அரச சேவையாளர்களும் வழமை போல் பணிகளுக்கு திரும்ப உள்ளதால் நெரிசல் நிலையை குறைப்பதற்கு பொது போக்குவரத்தை வழமை போல் இயங்க செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சுகாதார நடைமுறைகளுடன் பொது போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் அமுனுகம குறிப்பிட்டுள்ளார். அரச சேவையாளர்களை வழமை போன்ற கடமைகளுக்கு அழைப்பதற்கான சுற்றுநிரூபம் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் அது ஆசிரியர்களுக்கு தாக்கம் செலுத்தாது என கல்வி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு நிறுவனங்கள் நாளை மறுதினம் முதல் வழமை போன்று இயங்க உள்ளன. எனினும் பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் குறித்த சிற்றுநிரூபம் ஆசிரியர்களுக்கு தாக்கம் செலுத்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளை மீள திறப்பதற்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை.
அவ்வாறான அனுமதிகள் வழங்கப்பட்டால் ஆசிரியர்களை பணிக்கு அழைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளரினால் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை கோவிட் பரவல் காரணமாக தற்போது அதிக ஆபத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்களில் மட்டும் சுமார் 400 நோயாளிகள் அங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்கள் காரணமாக அதிகளவில் மக்கள் தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்படுகின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை வைத்தியசாலையில் சுமார் 250 சுகாதார ஊழியர்கள் ஏற்கனவே கோவிட் வைரசினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் தாதியர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் நோரேலியா, ஹண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய இடங்களில் இயல்பான வானிலை நிலவும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் எதிர்வு கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும் வகையில் போலீசார் கடமையாற்றும் அதேவேளை ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் பணத்திற்காக வன்முறைகளில் ஈடுபடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் என யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியந்த லியனகே தெரிவித்துள்ளார். கோப்பாய் பகுதியில் இளைஞர் ஒருவரை வேனில் கடத்தி சென்று போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சிலரின் தேவைக்காக பணத்தை பெற்று போலீசார் செயற்பட்டிருந்தால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். அத்துடன் குற்றச்சாட்டு எழுந்துள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களை உடனடியாக இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் அமைதியையும் இடக்கங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப போலீசார் தமது கடமையை செய்து வரும் நிலையில் இவ்வாறான சில போலீஸ் அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் தவறான வகையில் செயற்படுகின்றமை வருந்தத்தக்கது என்றும் கூறியுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவில் கடந்த வியாழக்கிழமை ஹயஸ் ரக வாகனத்தில் போலீஸ் சீருடை மற்றும் சிவில் உடையில் வந்த கும்பல் ஒன்று இளைஞன் ஒருவரை கடத்தி சென்று சித்திரவதை புரிந்து கைத்துப்பாக்கியால் தாக்கி வீதியில் வீசிவிட்டு சென்றுள்ளது. அந்த சம்பவத்தில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் உள்ளமை தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான இளைஞனால் யாழ்ப்பாணம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரிசார்ட் பதிவுதினின் இல்லம் வேண்டாம், நிராகரித்த அமைச்சர். கிசாலனியின் சரீரம் மீதான 2வது பிரேத பரிசோதனை ஆரம்பம். பொது இடங்களுக்கு பிரவேசிக்கும் போது தடுப்பூசி அட்டைகளை வைத்திருப்பதை கட்டாயமாக்க நடவடிக்கை. பயண கட்டுப்பாடு நீக்கப்படுமாயின் திங்கள் முதல் மாகாணங்களுக்கிடையில் பொது போக்குவரத்து. திங்கள் முதல் ஆசிரியர்களும் சமூகம் அளிக்க வேண்டுமா? கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கோவிட் அபாயம், 2 நாட்களில் 400 தொற்றாளர்கள். இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம். பணத்திற்காக வன்முறையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை.